வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் என்னென்ன சென்சார் சர்வே கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்ஷனில் பிருத்திவிராஜ் நயன்தாரா நடிச்சு வந்திருக்க கோல்டு படத்துக்கு என்ன சென்சார் கட் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கோல்டு இந்த படம் 7 வருஷம் கழிச்சு பிரேமம் படத்துக்கு அப்புறம் அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்ஷனாக வந்திருக்க படம். எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே இல்லாத இந்த படத்துக்கு சைலண்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. கோல்டு இது ஒரு மலையாள படம், தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் சென்சாரான டேட் 28/11/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 165 மினிட்ஸ் 0.29 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 45 நிமிஷம் 29 நொடிகள். ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் செஞ்சுச்சுன்னா படம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிடுங்க. இது ஒரு கிளீன் யூஸ் ரிவியூ படம், அதனால் குழந்தைகளும் இந்த படத்துக்கு தனியாகவே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் லிஸ்டின் ஸ்டீஃபன், மேஜிக் ஃப்ரேம்ஸ் எர்ணாகுளம். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது பார்வதி வி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி திருவனந்தபுரம். கோல்டு படம் ஒரு கிளீன் யூஸ் சர்டிஃபிகேட்ன்றதால இந்த படத்துக்கு எந்த ஒரு சென்சார் கட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சுத்தபத்தமான படம். பார்க்கலாம் இந்த படம் பிரேமம் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லைனா ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டா, ஒரு ஆவரேஜான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். விஷ்ணு விஷால் நடிச்சு வந்திருக்க கட்டா குஸ்தி. இந்த படம் சென்சாரான டேட் 25/11/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 146 மினிட்ஸ் 0.16 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 26 நிமிஷம் 16 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்த்துச்சுன்னா படம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 2.5 நேரம் ஆகும். இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆர்டிவிவிஎஸ் ப்ரொடக்ஷன் சென்னை, சென்சார் கொடுத்தது முத்துகிருஷ்ணன், எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. அடுத்து இந்த வாரம் ஒரு 2-3 உப்மா படமும் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் உப்மா தெற்கத்தி வீரன், சந்திரபாபுடைய பேரன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படம் சென்சாரான டேட் 14/9/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 148 மினிட்ஸ் 0.49 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 28 நிமிஷம் 49 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸ் இருக்க படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆண்டனி மைக்கேல் சாரத், சந்திரபாபு ஃபிலிம் ஃபேக்டரி தூத்துக்குடி. இந்த சாரத் என்றவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் படத்துக்கு ஹீரோ, அவர் தான் எல்லாமே. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த வாரம் பார்க்க போகிற அடுத்த உப்மா படம் மஞ்சக்குருவி. இந்த படம் சென்சாரான டேட் 13/9/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 129 மினிட்ஸ் 0.30 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 9 நிமிஷம் 30 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஆர் கம்பைன்ஸ், நாகப்பட்டினம். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. பார்க்கலாம் இந்த படம் தேருதா, இல்லை தேட்டர் விட்டு சீக்கிரம் ஓடுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இந்த எல்லா படங்களோட டீட்டெயிலான விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு? என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? பெரிய தண்ணில இருக்கு. இல்ல விடுடா. என்ன தேடி சொல்லி சரி பண்ணி சொல்லு. தெரியாம சொல்ற போடா போடா போடா. நீ யாரா? அவன் ஐயய்யய்யய்ய சிச்சி சிச்சி.